உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல். மக்களை காப்பதே அரசாங்கத்தின் முதல் கொள்கை. சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டக்கூடிய வருமானத்தை காட்டிலும் மக்களை சுகாதார ரீதியாக பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முதல் கொள்கை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். புத்ராஜயாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு அறிவிப்பு செய்தார். இன்று காலை கோவிட் தொற்று தொடர்பிலான விவாதங்களை ஏற்று நடத்தும் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்து வெளியே வந்த அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். சுற்றுலாத்துறை வருமானத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதை காட்டிலும் மக்களின் சுகாதார பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். எனவே நாட்டின் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் கட்டுப்பாடு மேலும் உறுதி செய்யப்படும். சீனா மட்டும் அல்லாமல் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் மலேசியாவுக்குள் வரும் சுற்றுப்பயணிகள் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்படுவர். கோவிட் தொற்று அவர்களுக்கு இல்லை என்பது 100 விழுக்காடு உறுதியான பிறகு அவர்கள் நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர் என அவர் தெரிவித்தார். சபா சரவா சொந்தமாக முடிவெடுக்கலாம். 5 கோடி வெள்ளி வரையிலான மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்த சபா மற்றும் சரவா மாநில அரசாங்கம் இனி கூட்டரசு அரசாங்கத்தின் அனுமதியை எதிர்பார்க்க தேவையில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 5 கோடி வெள்ளி வரையிலான செயல் திட்டங்களை அமல்படுத்த சபா மற்றும் சரவா மாநிலங்கள் சுயமாக முடிவெடுக்கலாம் என அவர் தெரிவித்தார். இதனிடையே அமைச்சரவையின் முன்னாள் உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது அல்லது குறைப்பது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத செயல் என அவர் தெரிவித்தார். கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஓய்வூதியம் குறித்த பதிவு இருப்பதால் ஓய்வூதியத்தை ரத்து செய்யக்கூடிய சாத்தியம் இல்லை என அவர் தெரிவித்தார். பத்துமலையில் பொங்கல் விழா. பத்துமலை திருத்தலத்தில் எதிர்வரும் ஜனவரி 15 பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறவுள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்து ஆர் நடராஜா அறிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். ஒற்றுமை பொங்கல், நாம் அனைவரும் சேர்ந்து வைக்கப் போகும் பொங்கல். இந்த பொங்கல் 15 ஜனவரி 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று தை முதல் நாளில் மாலை 4:30 பத்துமலை திருத்தலத்தில் சில ஆண்டுகளாக நாம் சிறப்பாக கொண்டாடி வந்தாலும் இந்த ஆண்டு மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தேவஸ்தானம் இந்த அழைப்பை விடுக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள மூத்த பெண் குடிமக்கள், திருமணமான பெண்கள், கன்னி பெண்கள் என அனைவரும் இந்த ஒற்றுமை பொங்கல் திருநாளில் கலந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் உங்களுக்கு பால், பொங்கல் பானை போன்றவை கொடுக்கப்படும். 140 முருகப்பெருமானுக்கு முன்புறம் கூடாரம் அமைக்கப்பட்டு அங்கு பொங்கல் விழா கொண்டாடப்படும். இது ஒற்றுமை பொங்கல் மட்டுமல்ல, தமிழ் வருட பிறப்பும் கூட. ஆக இந்த இரண்டையும் இவ்வாண்டு ஒன்றாக இணைத்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணி நான் உங்களை அழைக்கின்றேன். இது மட்டுமல்லாமல் பொங்கல் அன்று சமய கலாச்சார நிகழ்வுகள், இசை நிகழ்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இப்போ ஜமுனா ஆறுமுகத்தின் இசை நிகழ்ச்சி, நாட்டியம் ஆகியவற்றோடு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனின் சொற்பொழிவும் இடம்பெற உள்ளது. எனவே இந்த ஒற்றுமை பொங்கல் விழாவில் வயது வேறுபாடு இன்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைக்கக்கூடிய அனைவரும் முன்கூட்டியே தங்களை பதிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என தான் ஸ்ரீ நடராஜா பேசினார். முயல்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள். முயல்களை வளர்க்க தெரியாவிட்டால் அதனை வாங்க வேண்டாம் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் ஆலோசனை வழங்கியுள்ளது. இவ்வாண்டு சீன புத்தாண்டின் விலங்கு முயல். இக்காலகட்டத்தில் முயல்களை வாங்குவதற்கு தீராத ஆர்வத்தை காட்ட வேண்டாம் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்வதாக அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். முயல்கள் குறைந்த பராமரிப்பு செல்ல பிராணி என்ற தவறான கருத்து காரணமாக அதிகமானோர் முயல்களை வாங்குகின்றனர்.
கால்நடையின் மருத்துவர்களின் கூற்றுப்படி முயல்களுக்கு வைக்கோல், புல் மற்றும் புதிய கீரைகள் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். வேறு உணவு கொடுத்தால் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். முயல்கள் ஓடி ஆடி திரியும் விலங்குகள். அவற்றை சிறிய கூண்டில் அடைத்து வைப்பது கொடூரமான செயல். உண்மையில் பல செல்ல முயல்கள் மோசமாக பராமரிக்கப்படுகின்றன. செல்லப்பிராணியை பெறுவதற்கு முன்னறிவிப்பு மற்றும் விலங்குகளின் அடிப்படை தேவைகளை பற்றிய தெளிவான புரிதல் தேவை. முயல் ஆண்டுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்ற நம்பிக்கையுடன் முயல்களுக்கு அதிக தேவை தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். எனவே முயல்களை செல்ல பிராணிகளாக பெறுவதை பின்பற்ற வேண்டாம் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊழலுக்கு எதிரான ஹாட்லைன் சேவை தேவை. தவறான நடத்தை மற்றும் ஊழல் செயல்கள் குறித்து புகார் அளிப்பதை எளிதாக்கும் வகையில் பொதுமக்களுக்காக ஒரு சிறப்பு தொலைபேசி ஹாட்லைன் சேவையை அரசாங்கம் அமைக்க வேண்டும் என சேனலை உருவாக்குமாறு செராஸ் டிஏபியைச் சேர்ந்த வி எம் செல்வராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். மலேசியாவை கேவலமான செயலில் இருந்து தூய்மைப்படுத்தும் நோக்கத்துடன் ஊழல் நடவடிக்கைகள் குறித்த புகார்களை பெற ஒரு சிறப்பு ஹாட்லைன் நிறுவப்பட வேண்டும். புகார் அளிப்பவருக்கும் போதுமான பாதுகாப்பு இருக்க வேண்டும். லஞ்சம் கேட்கும் மற்றும் வாங்கும் மனப்பான்மையை கடைபிடிக்கும் அரசு ஊழியர்கள் இன்னும் உள்ளனர் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியது குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கத்தின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய குழுவிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக அன்வார் கூறினார். இதற்காக ஹாட்லைன் புகார் மைய தொலைபேசி சேவையை அன்வார் உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். லண்டன் நகர்வில் நானா அம்னோ தலைமைத்துவத்தை கவிழ்த்து அதன் மூலம் அன்வார் ஆட்சியை கவிழ்க்க லண்டன் நகரில் நடைபெற்ற இரகசிய சந்திப்பில் தாம் கலந்து கொள்ளவில்லை என முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி கூறியுள்ளார். நான் என் குடும்பத்துடன் அபுதாபி நகருக்கு சென்றேன். சுற்றுலா நோக்கோடு நான் அபுதாபி சென்றேன். லண்டன் நகரில் மக்கள் பயன்படுத்தும் குளிர்கால ஆடையை கூட நான் பயன்படுத்தவில்லை என்பதை பாருங்கள். வீணாக என் மீது புரளி கிளப்பாதீர்கள். அது ஒரு பாவச் செயல். லண்டன் நகர் இரகசிய சந்திப்பில் நிச்சயமாக நான் கலந்து கொள்ளவில்லை என மலேசிய கிணிக்கு வழங்கிய செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். அம்னோவுக்குள் பெரிகாத்தான் பெருச்சாளிகள். அம்னோவுக்குள் பெரிகாத்தான் சார்பு பெருச்சாளிகள் உலவுவதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் இஷாம் ஜாலில் குற்றம் சாட்டியுள்ளார். அம்னோ தேசிய தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் இறுதி நேரத்தில் போட்டியை ஏற்படுத்தி இக்கட்டான நிலையை உருவாக்க பெரிகாத்தான் ஆதரவு பெருச்சாளிகள் அம்னோவில் உலவி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரிகாத்தான் கூட்டணி ஆட்சி அமைத்தால் மீண்டும் மிதமிஞ்சிய அமைச்சர் பதவிகள் உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்படும் போது இந்த பெருச்சாளி அணியில் உள்ளவர்கள் அமைச்சர்களாக உயர்வர். தங்களின் இந்த உயர்வை நோக்கி பெரிகாத்தான் ஆதரவு பெருச்சாளிகள் அம்னோவுக்குள் விஷம பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். அவ்வாறு விஷம பிரச்சாரம் செய்பவர்கள் சாதாரணமானவர்கள் என நாம் எண்ணிவிட முடியாது. அவர்களிடமும் போதுமான பொருளாதாரம் வளம் உள்ளது. தேசிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியை கொண்டு வந்து அம்னோவை வளமிழக்க செய்து பெரிகாத்தான் ஆட்சியை எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் என இஷாம் ஜலீல் சோனார் டெய்லிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். போர்க்கப்பல் திட்டத்துக்கு 15 கோடி வெள்ளி கடன். கிடப்பில் விடப்பட்ட மலேசிய கடற்படை போர்க்கப்பல் திட்டத்துக்கு உயிர் கொடுக்கும் வகையில் 15 கோடியே 26 லட்சம் வெள்ளியை அரசாங்கம் கடனாக வழங்கியுள்ளது. ப்ராஜெக்ட் ஓபிவி எனப்படும் இத்திட்டத்தை தபோங் ஹஜி கழகத்திடம் இருந்து நிதி அமைச்சு எடுத்துக்கொண்டுள்ளது என புத்ராஜயாவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். போர்க்கப்பல் திட்டத்தை வீணடித்து சுயலாபம் பார்த்தவர்கள் சட்ட ரீதியாக நிச்சயம் தண்டிக்கப்படுவர். அவர்களின் மோசடி ஊழல் காரணமாக
கப்பல் கட்டும் திட்டம் கைவிடப்பட்டு கிடக்கின்றது. கடல் எல்லை பாதுகாப்பில் உள்துறை அமைச்சர் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் இந்த போர்க்கப்பல் திட்டம் நிர்ணயித்தபடி நடைபெற்று முடிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இரண்டு அழகு சாதன பொருட்களுக்கு தடை. இரண்டு அழகு சாதன பொருட்களுக்கு மலேசிய சுகாதார அமைச்சர் தடை விதித்துள்ளது. ஃப்ளாஷ் ஸ்கின்ஸ் நைட் கிரீம் மற்றும் ரீசா ஸ்கின்ஸ் மாய்ச்சரைசர் என்ற இரண்டு அழகு சாதன பொருட்களுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சின் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா அறிவித்துள்ளார். இந்த இரண்டு அழகு சாதன பொருட்களிலும் நச்சுத்தன்மை கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவோருக்கு நீண்ட கால அடிப்படையில் பாதிப்பு இருக்கும். எனவே குறிப்பிட்ட இந்த இரண்டு அழகு சாதன பொருட்களையும் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். இதனை விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்தபட்சம் 50,000 வெள்ளி தொடங்கி அதிகபட்சம் 100,000 வெள்ளி வரையிலான அபராதம் அவர்களுக்கு விதிக்கப்படும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். போலி டத்து பட்டத்தை பயன்படுத்தி ஆட்சிக்குழு உறுப்பினரை ஏமாற்றியவர் கைது. போலி டத்து பட்டத்தை பயன்படுத்தி மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினரிடம் குறைந்த விலைக்கு டொயோட்டா அல்ஃபர்ட் காரை விற்பதாக பேரம் பேசி அவரிடம் இருந்து 95,000 வெள்ளியை பெற்ற ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மலாக்கா ஆயர்கரோ செக்ஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பிரீமியம் பிக் ப்ளூ டாக்ஸி நிறுவனத்தின் உரிமையாளருமான 57 வயது நிரம்பிய ஷம் சுபஹாரின் இஸ்மாயில் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து அப்துல் ரவுப் யூசுஃபை கார் விவகாரத்தில் ஏமாற்றியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சட்டவிரோதமான முறையில் போலி டத்து பட்டத்தை பயன்படுத்தி ஏமாற்று வேலையில் ஈடுபட்டதாக மற்றொரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டது. தன் மீது சுமத்தப்பட்ட இரண்டு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அவர் விசாரணை கூறியுள்ளார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.